வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்ற எம்ஜிஆரின் புனரமைக்கப்பட்ட நினைவு இல்லத்தை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கேரள ஆளுநர் சதாசிவம் திறந்து வைக்க இருப்பதாக மனிதநேய ஐஏஎஸ் அகாடமியின் தலைவர் சைதை துரைசாமி பேட்டி தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுகவின் நிறுவனருமான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு இல்லம் பாலக்காடு மாவட்டம் வடவனூரில் அமைந்துள்ளது இந்த இல்லம் பழுதடைந்து முற்புதர்களால் மண்டி கிடந்தது இதனை பத்திரிகை வாயிலாக அறிந்த உலக எம்ஜிஆர் பேரவைத் தலைவரும் மனிதநேய ஐஏஎஸ் அகாடமியின் தலைவருமான சைதை துரைசாமி புனரமைக்க முன்வந்தார் இதனையடுத்து எம்ஜிஆர் அவர்களின் நினைவு இல்லம் பழைமை மாறாமல் கடந்த ஓராண்டுக்கு மேல் புனரமைக்கப்பட்டு நிறைவு பெற்ற நிலையில் திறப்பு விழா குறித்து கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய சைதை துரைசாமி அவர்கள் பாரத ரத்னா எம்ஜிஆர் தனது இளம் வயதில் கேரள மாநிலம் பலக்காட்டில் உள்ள வடவனூர் இல்லத்தில் வாழ்ந்துள்ளார் அந்த இல்லத்தை புனரமைக்க மனிதநேய அறக்கட்டளை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனையடுத்து அங்கிருந்த பஞ்சாயத்து அங்கன்வாடி மையம் உணவுக்கூடம் விளையாட்டு திடல் சுவர் ஓவியம் என்று பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டதாக தெரிவித்தார் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கேரள ஆளுநர் சதாசிவம் திறந்து வைக்க இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் எம்ஜிஆரின் மார்பளவு பளிங்கு சிலை அவரது தாய் சத்யபாமா தந்தை கோபாலமேனன் ஆகியோரது பளிங்கு சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதிக அளவில் சபரிமலைக்கு வரும் தமிழக பக்தர்கள் இங்கு வந்து ஒருநாள் தங்கும் வகையிலும் எம்ஜிஆரை பற்றி தெரிந்து கொள்ள புகைப்பட கண்காட்சி அவர் நடித்த நூற்றி முப்பத்தி ஆறு படங்களின் ஒழிப்பேளைகள் மற்றும் உலகத் தலைவர்கள் எம்ஜிஆர் பற்றி கூறிய கருத்துக்கள் சுபகாரியங்கள் செய்ய மண்டபம் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் எம்ஜிஆரை பற்றி அதிக அளவிலான எழுதப்பட்ட புத்தகங்களும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நுழைவு வாயிலில் ராஜா சிங்கம் கற்சிலையாக வைக்கப்பட்டுள்ளது புல்வெளிகள் மரம் செடி கொடிகள் கிணறு என்று எல்லா வகையிலும் அமைதியான சூழ்நிலையில் இல்லம் புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த இல்லத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இளைஞர்களுக்கான கருத்தரங்கம் பயிற்சிகள் அவரை பற்றிய ஆய்வுகள் என்று பல்வேறு விதமான சிறப்பு நிகழ்வுகள் புதுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அனைவரும் நினைவு இல்லத்தை விரும்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் புது அனுபவத்தை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கொடுக்கும் என்றார் எம்ஜிஆருக்காக புகழை பரப்புவதற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை சரியாக பயன்படுத்தி சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்வில் கேரள ஆளுநர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி பாகுபாடு இல்லாமல் எம்ஜிஆர் நேசிக்கும் அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார் பதினைந்தாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கும் முயற்சியில் மனிதநேய ஐஏஎஸ் அகாடமி மேற்கொண்டு வருவதாகவும் சிவில் சப்ளைஸ் தேர்வுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கும் வீட்டில் இருந்தபடியே போட்டிக்கு தயாராகும் வகையில் பயிற்சி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக மாணவர்கள் அதிக அளவில் நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிகழ்வில் எம்ஜிஆரின் உறவினர் பிரவீன் பாண்டியன் சைதை துரைசாமி முன்னாள் காவல்துறை தலைவர் அலெக்சாண்டர் அன்புச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரெஸ் செய்யுங்கள்